திராட்சை பழங்களை வேக வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு கிடைக்கிறது தான் இந்த உலர் திராட்சை இதை காஞ்ச திராட்சை கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கருப்பு பச்சை பழுப்பு அப்படின்னு மூணு வகையில் நமக்கு கிடைக்கும் குழந்தைங்கலேந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க திராட்சையை பழங்களாக சாப்பிட்றதை விட இதை மாதிரி காஞ்ச திராட்சையாக சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் இதுல இருக்கிற சத்துக்கள் பத்து மடங்கு அதிகமாகும் அப்படி இந்த உலர் திராட்சியில என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சி போலிக் ஆசிட் இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் மேக்னீசியம் இதெல்லாம் இருக்கு இவ்வளவு சத்துக்கள் இருக்கிற இந்த காஞ்ச திராட்சை நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல சவாலான நோய்களை கூட ரொம்ப எளிதா குணப்படுத்திடும் இந்த காஞ்ச திராட்சையை எப்படி எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் தினமும் இந்த காய்ந்த திராட்சையை பயன்படுத்துறதா இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு திராட்சைகளை எடுத்து பயன்படுத்தலாம் இந்த காஞ்ச திராட்சையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தான் பயன்படுத்தணும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிற சக்தி இந்த காஞ்ச திராட்சைக்கு இருக்குது இதை மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் மதியம் இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச திராட்சைகளை எடுத்து சாப்பிட்லாம் இது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு உதவுது எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் எதுவும் வராம இருக்கணும்னா இந்த காஞ்ச திராட்சியை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது எலும்புகளை வலிமையாக்கும் இதுல கால்சியம் அதிகமா இருக்கு இது எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் வலிமையாக்குறதுக்கும் உதவுது அதே மாதிரி மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த காஞ்ச திராட்சிய உதவுது அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதுல ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லி தண்ணியை விட்டுக்குங்க இப்ப இதுல ஒரு பதினஞ்சு காஞ்ச திராட்சைகளை போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதித்து இதில் உள்ள காஞ்ச திராட்சை எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு ஓரளவுக்கு சூடு ஆறுன உடனே இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இதில் இருக்கிற காஞ்ச திராட்சையையும் நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடணும் இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடல் சூடு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அதை மாதிரி உடல் சூடு உள்ளவங்க அவங்க உடல் சூட்டை குறைக்கணும்னா இந்த காஞ்ச திராட்சையை வெறும் வயிற்றுல இப்படி குடிக்கணும் உடல் சூடு இருந்தாலே சிறுநீர் போறப்ப ஒரு விதமான கடுப்பு ஏற்படும் அதையும் இந்த காஞ்ச திராட்சை நீர் குறைக்கும் மாதவிடாய் சமயத்தில் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இரத்த போக்கு இருக்கும் வயிற்று வலியும் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் இந்த எல்லா பிரச்சனையையும் இந்த ஊற வச்ச காய்ஞ்ச திராட்சை நீர் சரி பண்ணணும் அதுக்கு இதை வெறும் வயிற்றுல குடிக்கணும் அதே மாதிரி ஒழுங்கற்ற மாத விடாய் பிரச்சனையையும் இது சரி பண்ணும் சில பேருக்கு வயிற்றுல புண்ணு இருக்கும் அதை மாதிரி அல்சர் பிரச்சனை உள்ளவங்க இந்த காய்ந்த திராட்சை நீரை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது அந்த புண்ணை படிப்படியாக ஆத்திடும் இதுல பொட்டாசிய சத்து அதிகமாக இருக்குங்க இது நம்ம நரம்புகள் சுருங்கி விரிவடைய உதவி செய்யும் அதனால ரத்த அழுத்தமும் சீரா இருக்கும் ரத்த அழுத்த பிரச்சனையால் அவஸ்தப்படுறவா இந்த காய்ந்த திராட்சையை இப்படி வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது இது வெள்ளை ரத்த அணுக்களோட உற்பத்தியையும் அதிகரிக்கும் இதை இன்னொரு முறையில் பயன்படுத்தலாம் ஒரு பத்து பதினஞ்சு காய்ந்த திராட்சையை எடுத்துக்கணும் ஒரு பவுலை எடுத்து அதில் போட்டுக்குங்க அதை இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கணும் இது அப்படியே முதல் நாள் இரவு ஊற வச்சுங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த காஞ்ச திராட்சை தண்ணியில் நல்லா ஊறி இருக்குங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த காஞ்ச திராட்சையையும் கொஞ்சம் கொஞ்சமாக மென்னு சாப்பிடும் இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அமிலத்தன்மையினால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரிச்சலாக இருக்கும் நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் இந்த காஞ்ச திராட்சியில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியமும் மேக்னீசியமும் அதிகமாக இருக்குது இது இந்த வயிற்றில் இருக்கிற அமிலத்தை சமநிலைப்படுத்தி இதை மாதிரியான எரிச்சல் வராமல் தடுக்கும் சில பேருக்கு சிறுநீர் போற பாதையில தொற்று ஏற்பட்டு அதனால அவஸ்தப்படுவாங்க அந்த சிறுநீர் தொற்ற போக்குறதுக்கு இந்த காஞ்ச திராட்சையை முதல் நாள் இரவே ஊற வச்சு அடுத்த நாள் இதை மாதிரி எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு இந்த திராட்சையும் சாப்பிட்டீங்கன்னா போதும் இந்த தொற்று குணமாயிடும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்களும் இந்த காஞ்ச திராட்சை நீரை குடிக்கணும் இதை காலையில குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு ஏற்படுற மலச்சிக்கலையும் இது சரி பண்ணணும் மூல நோய் உள்ளவங்க அவசியம் இந்த காஞ்ச திராட்சை ஊர்ண நீரை குடிச்சிட்டு இந்த காஞ்ச திராட்சையும் எடுத்து சாப்பிடணும் அந்த மூல நோயையும் இது கட்டுப்படுத்தும் ரத்த சோகை வந்துருச்சுன்னு வச்சிக்கல ரொம்ப சோர்வா இருக்கும் எந்த வேலையும் நம்மளால் நிம்மதியாக செய்ய முடியாது இப்படி பட்டவங்க அவங்க ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க இந்த திராட்சை ஊர்ண நீர் ரொம்ப உதவுது தினமும் இதை மாதிரி காய்ஞ்ச திராட்சையை சாப்பிட்றவங்க அவங்க உடல் எடையையும் குறைக்க முடியும் இது பசியை கட்டுப்படுத்தி நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க இதில் ஒரு டம்ளர் பாலை விடுங்க ஒரு பத்து பைஞ்சு காய்ஞ்ச திராட்சியை இதில் போட்டுக்குங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த பால் நல்லா கொதிக்கணும் இதில் உள்ள காஞ்ச திராட்சையும் வெந்திருக்கணும் சுவைக்காக பணக்கற்கண்டு இல்ல வெள்ளம் ஏதாவது இதுல சேர்த்துக்குங்க இதை படுக்க போறதுக்கு முன்னாடி இரவு நேரத்துல குடிக்கணும் இந்த காஞ்ச திராட்சையை எடுத்து சாப்பிட்டோம் இது ஆண்களுக்கு தாது சத்த அதிகரிக்கிறதுக்கு உதவும் இதனால அவங்களுடைய பாலியல் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் சில பேர் இரவு நேரத்துல தங்கள் துணையோட ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க இத தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் நீடிக்கும் சில பேருக்கு நரம்பு பாதிப்பால பாலியல் செயலிழப்பு ஏற்பட்டுடும் அப்படிப்பட்டவங்களும் இந்த திராட்சையை பசும்பாலில் வேக வச்சு தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் அவங்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும் தொண்டக்கட்டு பிரச்சனை இருந்தாலும் இந்த பசும்பாலில் திராட்சையை ஊற வச்சு குடிக்கலாம் வளர்ற குழந்தைகளுக்கு இந்த திராட்சை ஊருன பாலை கொடுக்கலாம் இது எலும்புகள் நல்லா உறுதியா வளர்கிறதுக்கும் பற்கள் வலுவாகிறதுக்கும் உடல் வளர்ச்சிக்கும் உதவும் தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி இத மாதிரி பாலில் காய்ஞ்ச திராட்சையை போட்டு நல்லா வேக வச்சு பாலையும் குடிச்சிட்டு இந்த பழத்தையும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அதே மாதிரி இதையே படப்படப்பு சில பேருக்கு இருக்கும் அவங்க எப்பவுமே ஒரு விதமான பதட்டத்தோடையே இருப்பாங்க இவங்க இந்த பாலை குடிச்சிட்டு இந்த பழத்தையும் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதய துடிப்பு சீராக இருக்கும் அதனால் அவசியம் இந்த காஞ்ச திராட்சையை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பலையும் அழுத்துங்க